உஜாலா என்னங்க இது சினிமாக்கு போலாம் போய் சொல்லி ஹோட்டல் கூட்டிட்டு வந்துட்டீங்களே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு எனக்கு பசியா இருக்கு பசியா இருந்தா பொறையும் டீயும் சாப்பிடுங்க அடங்கிடும் சீ லோ கிளாஸ் எனக்கு வயித்து பசி இல்ல வாரிவு பசி இப்ப நான் அசுர வேகத்துல இருக்கேன் தெரியாத தரமா வீடியோவுல ஒரு கசம் சாசியனை பார்த்துட்டேன் அந்த படத்துல பார்த்த காட்சியே இப்ப நான் உன்னை வெச்சு ஒத்திய பார்க்க போறேன் யூ கம் ஆன் விடுங்க இப்படி பேச உங்களுக்கு வெக்கமா இல்ல இல்லவே இல்ல வெக்கமானது எல்லாம் நான் விட்டு ரொம்ப நாள் ஆச்சு உள்ளத்துல ஒரு உசுப்பல் உடம்பெல்லாம் பின்னிட்டு ஒரு வேகம் உன்னை தோரகா பண்ணாதான் அந்த வேகம் தீருவா ஐயோ வேணாங்க ஏதோ விபரீதம் நடந்து போகுது விபரீதம் நடக்காம இருக்கு இந்தியா டுடேல எத்தனையோ வழிகள் இருக்கு கம் ஆன் உச்சி ரொம்ப பக்கத்துல விசில் சத்தம் கேக்குது பின்ன நான் அடிச்சா கேக்காதா என்ன சொல்றீங்க அது சின்ன வயசுல நான் ஒரு விசில முழுங்கிட்டேன் அது தொண்டைக்குள்ளே நிக்குது நான் உன்னை கிஸ் பண்ணும்போது அது விஸ் விஸ்னு அடிக்குது நான்சென்ஸ் இந்தியா டுடேல எவனா கனவு தட்டறவன் ஏம்பா பகல்லே உனக்கு ஹோட்டல் ரூம்ல ஜாலி கேக்குதா பாக்கெட்ல நிறைய சில்லறையா யார் இந்த பட்லி புதுக்ராக்கியா சார் நாங்க யாரன்னு தெரியாம அவசரப்பட்டு பேசாதீங்க நாங்க ரெண்டு பேரும் இணை பிரியாத காதலர்கள் யா மேற்கத்தி பாணியில கல்யாணத்துக்கு முந்தி ஒருத்தர ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்காக ஹோட்டலுக்கு வந்தோம் வெஸ்டர்ன் ஸ்டைலா யா யா எத்தனை தடவை புரிஞ்சுக்கிட்டீங்க ஒரே ஒரு தடவை புரிஞ்சுக்க போற நேரத்துல பூசணிக்காய போட்டு உடைச்ச மாதிரி காரியத்தை கெடுத்து காதல் இதயங்களை உடைச்சிட்டீங்களே சார் கவலைப்படாதீங்க காதலர்களே உங்க ரெண்டு பேரையும் லாக்அப்ல தள்ளி ஒன்னா சேர்த்து வைக்கிறேன் கம்பிக்கு பின்னால தள்ள போறீங்களா நாங்க என்ன தப்பு பண்ணோம் கல்யாணம் ஆகாத ஆணும் பெண்ணும் ஹோட்டல்ல ரூம் எடுத்து இப்படி தகாத செயல ஈடுபடுறது சட்டப்படி குற்றமாகும் கல்யாணம் நாங்க வீட்லயே தங்கி மாட்டோமா ஷட் அப் சரிங்க உங்களை பிராத்தல் கேஸ்ல புக் பண்றேன் புக் பண்றீங்களா என்ன இந்தியா டுடே இவ்வளவு மோசமா போச்சு கல்யாணம் பண்ணிக்கு போற ஒரு ஜோடி ஹோட்டலுக்கு வரக்கூடாதா சேம் சேம் இத நான் அசெம்பிளி வரைக்கும் கொண்டு போவேன் முதல்ல ஸ்டேஷனுக்கு வா அப்புறம் நடக்க முடிஞ்சா அசெம்பிளி வரைக்கும் போகலாம் வாப்பா சந்தேகமே இல்ல ஜவுளி கடையில பானுவோட நீ பார்த்த ஆளுதான் அவருடைய காதல ஒரு வெளிநாட்டு கடத்தல் பிசினஸ பூபதி கையில ஒப்படைச்சிருந்தேன் அவன் கழுத்துல ஒரு டாலர் செயின் போட்டிருப்பான் அந்த டாலருக்குள்ள ஒரு ரகசிய நம்பர் இருக்கு அந்த டாலரை பார்ட்டி கிட்ட ஒப்படைச்சாதான் நமக்கு சேர வேண்டிய கடத்தல் பொருள் நம்ம கைக்கு கிடைக்கும் பூபதி அந்த பார்ட்டியை சந்திச்சு பிசினஸ முடிக்கிறதுக்குள்ள அவன் தங்கச்சி அவன் கதைய முடிச்சிட்டா உனத்தையும் எங்கேயோ கொண்டு போய் புதைச்சிட்டா காதலிய உயிரோட பாக்கணும்னா பூபதியோட பணத்தை நம்ம கையில ஒப்படைக்கணும்னு அந்த காதலனுக்கு நாம புரிய வைக்கணும் உன் பேர் என்ன மேன் என்ன இந்த மேன் கின்னல மரியாதை குறைவா கூப்பிடாதீங்க எனக்கு பிடிக்காது நான் பிரபல வீடியோ கேமராமேன் ஒரு நாளைக்கு 1000 2000 சம்பாதிக்கிறவன் சார் சம்பாதிச்சு அவகிட்ட விட்டுருவேன் மரியாதையா பேர சொல்ற ராஸ்கல் என்னது சொல்லுடா ராஸ்கலா இரு எனக்கு தெரிஞ்ச ஒரு மந்திரி கிட்ட சொல்லி உன் உடுப்பு தொப்பி எல்லாம் புடுங்கிட்டு அருணா கை தோட ஓட விடுறேன் ஷட் அப் லேடி ஃபூல் இதையும் மந்திரி கிட்ட சொல்றேன் உனக்கு அருணா கை இருந்தா டேய் நீ எவங்கிட்ட வேணாலும் போய் சொல்றா இப்ப மரியாதையா உன் பேரை சொல்லல உன்னை வவ்வால் மாதிரி தலையிலா கட்டி தொங்க விட்டுறேன் ஜாக்கிரதை ஐயோ தொங்க விட்டுறாதீங்க சார் என் பேரை சொல்லிடுறேன் சின்னப்பா அப்படி வாடா வழிக்கு வணக்கம் சார் வாயா பபுல் நாயுடு தபால் கொண்டு வந்திருக்கியா அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார் என் பொண்ண மூட்டுலும் போலாம் வந்திருக்கேன் சார் யார் அவன் பொண்ணு அத குஞ்சு கடைஞ்சா கருப்பு புளி போட்ட மஞ்ச போடல அதுதான் சார் என் பொண்ணு அத்த போய் கிராட்டின் நினைச்சுக்கினு பார்சல் பண்ணிட்டு வந்து இங்க கொண்டாந்து போட்டுக்கினீங்களா அதோ நெருக்கமா குஞ்சு கடைதான திரு திருன்னு தீட்டு முடி முடிச்சுக்கினு அவன் தான் அவளை கட்டிக்க போறான் என்ன உங்க நைனா வருங்கால மாப்பிள்ளை அவை வேணும் பேசுறாரு இந்தியா டுடேல கலாச்சாரம் ரொம்ப கெட்டு போச்சு சும்மா இருக்க அந்த பஞ்சு முட்டாய் தலைய சும்மா இருக்க சொல்லு இன்ஸ்பெக்டர் சார் எம் மானம் மறுவாதிய காப்பாத்துங்க இந்த ஒரு வாட்டி மன்னிச்சு விட்டுடுங்க இனிமே இது மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன் ஓகே ரெண்டு பேரும் இங்க வாங்க இவர் முகத்துக்காக உங்களை விடுறேன் மறுபடியும் ஹோட்டல் ரூம்ல உங்களை ஒண்ணா பார்த்த ஹலோ டேய் உன் காதலி பானு இப்ப எங்க பாதுகாப்புல இருக்கா ஒரு மணி நேரத்துக்குள்ள நாங்க சொல்ற இடத்துக்கு நீ வரல பூபதி சடலத்தை நீ புதைச்ச மாதிரி நாங்களும் அவளை புதைச்சிடுவோம் என் காதலி ஒண்ணு செஞ்சிடாதீங்க நீங்க இடத்த சொல்லுங்க 5 நிமிஷத்துல அங்க வந்து நிக்கிறேன் உங்க ரெண்டு பேரோட ஜாதகமும் என் கையில இருக்கு இப்ப கூட காரியம் ஒன்னும் கெட்டு போகல நீ நினைச்சா அந்த பொண்ண அடுத்தவன் கைப்படா அப்ப காப்பாத்தலாம் இப்ப சொல்லு பூபதி பாடி எங்க எனக்கு தெரியாது நீ தரமாட்ட இந்த பாருமா தங்கச்சி உன் மானத்தை காப்பாத்துறதுக்கு அவனுக்கு கடைசி சந்தர்ப்பம் கொடுத்தேன் அவன் சட்டை பண்ணல உன் மானம் பறி போறதுக்கு முன்னாடி மரியாதையே சொல்லிடுமா உங்க அண்ணன் போனா எங்க
தெரியாத நீ எந்த இடம் தேக்கட்டாரி இந்த விளையாடுற கண்ணா கிளைமேக்ஸ் வரைக்கும் போலாமா பாஸ் உனக்கு உடம்பெல்லாம் மச்சம் ஜமாய் தேங்க்யூ பாஸ் எதிர்பாராதான் அவங்களால எந்த நேரத்திலும் உங்க உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம் எனக்கு துணையா இருக்கிறதுனால போலீஸ்காரங்க உங்க பேங்க் உத்தியோகத்துக்குள்ள வைக்கலாம் அதனால தயவு செஞ்சு சீக்கிரமா என் வீட்டை காலி பண்ணி நீங்க வேற வீட்டுக்கு போயிடுங்க அப்படியே நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போனாலும் அந்த ரோடுக்கு முன் உன்ன நிம்மதியா வாழ விட மாட்டாங்க அதனால எனக்கு என்ன ஆபத்து வந்தாலும் பரவாயில்ல நான் இந்த வீட்லயே இருக்கதான் முடிவு பண்ணிட்டேன்